BS value second show இருக்கு. கடையிலேயே வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த கடையே ஒரு ஸ்பெஷல் தான். இந்த கடையில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் ஃபஸ்ட்டு இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். இவங்க கடையில் வந்து ஸ்மார்ட் வாட்சஸ் அவைலபிள் இருக்குது, நிறைய பிராண்ட் வாட்சஸ் இருக்குது. ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து நான் இப்போ சொல்ல மாட்டேன், ஷோவில் தருவேன். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா நெக் பேண்ட், ப்ளூடூத் நெக் பேண்ட்லாம் அவைலபிள் இருக்குது. ஸோ இதெல்லாம் என்னென்ன ப்ரைஸில் இருக்குது, என்னென்ன வேரியண்ட்டில் இருக்குது, என்னென்ன வெரைட்டிஸில் இருக்குங்கிறத நம்ம இன்றைக்கி சொல்ல பார்க்குறோம். ஃபாலோ மீஷில் ஃபாலோ மீ. பார்த்தீங்கன்னா வாட்சோட ஸ்ட்ரைப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கலர் கலராக யூனிக்காக நிறைய வச்சுருக்காங்க. இதை நான் சும்மா உங்களுக்கு காட்டுறதுக்காக இருக்கேன். நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னு வைங்களேன், ஒவ்வொரு மாடல்லையும் அப்படியே கலர் கலராக இருக்குது, தெரியுதா? எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த வந்து ஓட்ட ஓட்டையாக இருக்குது கேஸ், எனக்கு பிடிச்சிருக்கு. அண்ட் தென் இந்த கலர், இந்த கலர் பார்த்தீங்கன்னா யூனிக்காக இருக்குது பார்த்தீங்களா. மஞ்சளும் பச்சையும் மிக்ஸ் ஆகிருக்கு. இங்கே ஒரு கலர், இங்கே ஒரு கலர், இங்கே ஒரு கலர், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓப்பன் பண்ணி காட்டுறேன், இருங்க. கடைக்காரங்க பார்க்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். சரி, இருந்தாலும் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். எல்லா வாட்சுக்கான ஸ்ட்ராப்ஸும் இங்கே இருக்குது. இங்கே பாருங்கள், இது எல்லோ, இங்கே க்ரீன், இங்கே எல்லோ, இங்கே ப்ளூ, இங்கே கலர் கலராக இருக்குது. நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் கலர்ஸாக இருக்குது. இதே மாதிரி நிறைய எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. லைக் சிங்கிள் கலர்ஸும் தனித்தனியாக வச்சுருக்காங்க பாருங்களேன். லைக் இப்போ என் கையில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து சிங்கிள் கலர், ப்ளைன் கலர்ஸ் வந்து எல்லாம் யூனிக்காக தெரிகிற மாதிரியான கலர்ஸாக இருக்குது பாருங்களேன். ஸோ இந்த வாட்சோட ஸ்ட்ராப்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 150 to 500 வரைக்கும் இருக்குது. யூனிக்கான கலர்ஸ் வேணும்னாலும் நீங்கள் வந்து தனியாக லைக் ஒரே ஒரு கலர், ப்ளைன் கலர் நான் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து செலக்ட் பண்ணலாம். ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 150 to 500 தான். ஸோ அடுத்து எஸ் வாட்சஸ்க்கான எல்லா இதுவுமே இங்கே இருக்குது. ஸ்டார்டிங்கில் வந்து 150 to 500 இருக்குன்னு சொன்னாங்க நமக்கு. எல்லா வாட்சுக்கான ஸ்ட்ராப் இங்கே இருக்குது. ஓகே, ஸோ நீங்கள் வந்து கவலையே படாமல் வந்து இங்கே கலர் கலராக தேடி வகை வகையாக எடுத்துகிட்டு போகலாம். ஒரு வாட்சுக்கு 10 ஸ்டாப்க்கும் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். கம்மிங் டு த ரைட் சைட் ஆஃப் த கம்பெனி பார்த்தீங்கன்னா எல்லா ஏர்பாடுக்கான கேசஸ் இருக்குது. எஸ் குழந்தைகளுக்கு யூஸ் பண்ணுற, அட்ராக்ட் பண்ணுற மாதிரி பொம்மை பொம்மையெல்லாம் இருக்குது. இது நான் வந்து கார்ட்டூன் நெட்ஒர்க்கில் பார்த்துருக்கேன். வால் இ அப்படிங்கிற படத்தில் வரக்கூடிய ஒரு கேரக்டரோட இது. சரி, ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இது மண்டை, இதுல வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான இது கொடுத்துறாங்க. கொக்கி, கொக்கிய வந்து இப்படி போட்டுக்கலாம். அண்ட் தென் இதை இப்படி மூடிக்கலாம். ரெடி. டெம்பர் கிளாஸ் எல்லாம் இருக்கு. நம்ம ஸ்மார்ட் வாட்சுக்கான எல்லா வகையான ஸ்மார்ட் வாட்சுக்கான டெம்பர் கிளாஸ் இருக்கு. நீங்கள் இதை போட்டுட்டு நீங்கள் யூஸ் பண்ணும்போது, நீங்கள் எங்கேயாவது செவுத்தில் நீங்கள் இதை போட்டுட்டு வந்து ஏதாவது ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா செவுத்தில் எங்கேயாவது நீங்கள் ஸ்க்ராச் பண்ணாலும் இந்த டெம்பர் கிளாஸில் தான் ஸ்க்ராச் ஆகும். உங்களோட வாட்சோட டிஸ்பிளேயில் வந்து ஸ்க்ராச் ஆகும். நீங்கள் தைரியமாக இதை வாங்கி யூஸ் பண்ணலாம். இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா 150 to 500 தான் அண்ணா சொன்னார். எஸ், 500 வரைக்கும் குவாலிட்டியாக கொடுக்குறாங்க. அந்த குவாலிட்டி தாங்க எல்லா பக்கமும் முக்கியம். அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியம் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம மொபைலில் வந்து கேமரா, அந்த கேமரா வந்து நம்ம வந்து கரெக்டாக யூஸ் பண்ணுவோமா இல்லையான்னு தெரியல. ஃபோட்டோ எடுக்கும்போது மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இந்த டேபிளில் வைக்கும்போது, பெட்டு மேலே தூக்கி போடும்போதுலாம் கண்டமேடி தூக்கி போட்டு விளாண்டுருப்போம். அப்போ நம்ம கேமராவில் வந்து ஸ்க்ராச் ஆகும். எங்கேயாவது ஏதாவது பொருள் இருந்துன்னா பட்டு ஸ்க்ராச் ஆகும். அதையும் நம்ம வந்து பாதுகாக்கிறதுக்காக ஒரு ஐட்டம் இருக்குது நம்மகிட்ட. வாங்களேன். நம்ம ஃபோனில் இருக்கக்கூடிய கேமராக்கான டெம்பர் கிளாஸ் இதை நீங்கள் போட்டிங்கன்னா, நீங்கள் அந்த ஃபோனை வந்து டேபிளில் வைக்கும்போதோ இல்லை கீழே தரையில் வைக்கும்போதோ உங்களோட கேமரா மேலே இருக்கக்கூடிய அந்த கிளாஸில் வந்து ஸ்க்ராச் ஆகாது. இதை இதில் தான் ஸ்க்ராச் ஆகும். நீங்கள் வந்து அந்த ஸ்க்ராச்சஸ் வந்து ப்ரிவெண்ட் பண்ணலாம் இதை போட்டு. இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா 150 to 500. குவாலிட்டிஸ், அவ்வளோ குவாலிட்டிஸ் இருக்குது எங்ககிட்ட. என்னென்ன
12 Pro காணது இதெல்லாம். அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஃபோனுக்கான டெம்பர் கிளாஸஸ் ஆல்சோ அவேலபிள் இவங்க கிட்ட. இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைவசி ஃபுல் கிளாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐஃபோன் 12 ப்ரோக்கு வந்து இருக்குது, ஐஃபோன் யூசர்ஸ்க்காக எக்ஸ்க்ளூசிவாக இறக்கிருக்காங்க. இதோட மெயின் வந்து என்ன விஷயம் இதுக்கு யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபோனில் இந்த கிளாஸை ஒட்ட வச்சிட்டோம், டெம்பர் கிளாஸ்னா இது, இதை ஃபோனில் நம்ம ஒட்ட வச்சிட்டோம்னா நம்ம ஃபோன் யூஸ் பண்ணிட்டு யாருக்காக டெக்ஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம்னா ஸ்ட்ரைட்டாக இருந்தால் மட்டும் தான் நம்மளால் பார்க்க முடியும். சைடில் இருக்கவங்க யாராவது இப்படி எட்டி பார்த்தாங்கன்னா தெரியாது. எஸ், ரிச்சி ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய நெக்ஸஸ் கம்யூனிகேஷன் இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் வாட்சஸ் அவைலபிள் இருக்குது. ஸ்மார்ட் வாட்சஸோட ஸ்டார்டிங் ப்ரைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1200 to 4000 வரைக்கும் இருக்குது. இது வந்து பாடி, வாட்சோட பாடி, வாட்சோட பாடி இருக்கா? எஸ், வாட்சோட பாடி. அண்ட் தென் வந்து அதோட அதுக்குன்னு ஒரு ஸ்ட்ராப் கொடுத்துட்றாங்க, வெல்க்ரோ ஸ்ட்ராப் கொடுத்துருக்காங்க இதுக்கு. எஸ், நான் முன்னாடி உங்களுக்கு காட்டின மாதிரி வெல்க்ரோ ஸ்ட்ராப். இது ஒரு சார்ஜர் கொடுத்துருக்காங்க, சார்ஜரையும் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ இது மேலே வந்து இந்த வாட்சை வச்சா போதும் ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும், அந்த மாதிரி சார்ஜஸ் இது. ஸோ இந்த சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க, என்ன எப்படி நாம் வந்து இதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. MC76 அப்படிங்கிற ஸ்மார்ட் வாட்ச், அதை ஓப்பன் பண்ணுறேன். MC76 அதோட ஸ்மார்ட் வாட்ச். வாவ், சூப்பராக பேக் பண்ணியிருக்காங்க. இதுக்கு ஒரு லெதர் கிளாத் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க மேலே, லெதர் கிளாத். இது வாட்சே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கிளாஸ் லுக்கில் இருக்குது. இங்கே பாருங்களேன், பின்னாடி வந்து ஃபுல்லாக சில்வர், முன்னாடி பிளாக் கலர். ஸோ இதுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க என்றால், எஸ், இதுக்கும் ஒரு சார்ஜர், ஒரு பிளாக் கலர் ஸ்ட்ரைப். இதுவும் இந்த சார்ஜர் வந்து பார்த்திங்கன்னா இப்படி நம்ம வச்சுட்டு இந்த போர்ட்டை கொண்டு போய் கரெக்டாக இப்படி வச்சா போதும், சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இதோட ப்ரைஸும் வந்து 2500 ஒன்லி. ஸோ உங்களுக்கு வந்து எந்த கலர் பிடிச்சிருக்கு, என்ன கம்பெனிஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னு வந்து நீங்கள் செக் பண்ணி, உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்ததுன்னா வந்து இங்கேயே செக் பண்ணி நீங்கள் வாங்கிட்டு போகலாம். ஓப்பன் பண்ணி அவங்களே செக் பண்ணி தராங்க, அது ஒரு ஸ்பெஷல் உங்ககிட்ட. எஸ், அடுத்து வந்து ஆப்பிள் வாட்ச், அதோட சீரியஸ் 6 பார்க்க போகிறோம். ஸோ இது என்ன கலராக இருக்கும்? பிளாக் கலர். எஸ், பிளாக் கலராக தான் இருக்குது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, பிளாக் கலராக இருக்குது. இதுக்கான நம்ம ஸ்ட்ராப்பும் இதுக்கான கிளாஸஸும் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஆப்போசிட் கலர் நான் முன்னாடி சொன்ன மாதிரி அங்கே அவைலபிள் இருக்குது. எவ்வளோ எலகண்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க பாருங்களேன், கிளாஸி லுக் நல்லா இருக்குல்ல. ஸோ ஆஸ் யூஷுவல் இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிப் மாட்டியே கொடுத்துருக்காங்க, தனியாக கொடுக்கல. ஒரு சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு சார்ஜ் வந்து எப்படி பண்ணோன்னா, இங்கே சைடில் இருக்கக்கூடிய அந்த சார்ஜிங் போர்ட்டை ஓப்பன் பண்ணி விட்டு இங்கே நம்ம சார்ஜ் பண்ணுற ஆப்ஷன், இங்கே சார்ஜ் பண்ணக்கூடிய ஆப்ஷன் இருக்குது நமக்கு. ஸோ இந்த சார்ஜிங் இதை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே சார்ஜிங் கேபிளை வந்து நம்ம மாட்டி சார்ஜ் பண்ணுறோம். சீரியஸ் 6 ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1600 ருபீஸ். HW12 இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவாக வந்து கேர்ள்ஸ்க்கு, ஏன்னா இதோட பாடி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக வந்து அவங்க கைக்கு வந்து சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் தென் குட்டி பசங்களும் வந்து ஸ்மார்ட் வாட்ச்லாம் யூஸ் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா இந்த வாட்ச் அவங்க வந்து ரெஃபர் பண்ணாங்க. ரொம்ப கிளாஸியாக எலகண்ட்டாக இருக்குது. அதோட கலர்ஸ் வந்து என்னென்ன கலர்ஸ் அவைலபிள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ அண்ட் பிளாக் கலர், ரெண்டு கலர் அவைலபிளாக இருக்குதுன்னு சொன்னார். ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராப் கூடவே வந்து வாட்சை மாட்டி கொடுத்துட்றாங்க, ஒரு சார்ஜர் கொடுத்துட்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் யூசர் மேனுவல் ஒன்று இருக்குது. ஸோ இந்த வாட்சோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2200 ஒன்லி. ஸோ நிறைய வாட்சஸ் நம்ம பார்த்தாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏர்பாட் அண்ட் தென் ஹெட்செட்ஸ் வந்து பார்க்கலாம். ஹெட்செட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒயர் இருக்குது, ஒயர்லெஸும் இருக்குது உங்ககிட்ட. நெக் பேண்ட், ஒயர்லெஸ் நெக் பேண்ட் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து NMO அப்படிங்கிற இந்த கம்பெனியை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த கம்பெனியோட இந்த பிராண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெக் பேண்டுக்கு வந்து மட்டும் 3 மந்த்ஸ் வந்து வாரண்டி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஒரு சார்ஜர் அண்ட் தென் வந்து எக்ஸ்ட்ரா பட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ கம்பெனி வந்து 3 மந்த்ஸ் பொறுப்பெடுத்துக்கும் இந்த ஒயர்லெஸ் நெக் பேண்டுக்கு எதாவது ப்ராப்ளம்னா. ஏர்பாட்ல வந்து ரியல்மி பட்டு ஏர் ப்ரோ வந்து பார்க்க போகிறோம். ஸோ ரியல்மி கம்பெனி முதல் கொண்டு இவங்க வச்சுருக்காங்க. வா, ஒரு கோல்டு கலர், சில்வர் கலர் முட்டை மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த
எடுத்து இப்படி காதில் வச்சுட்டு நம்ம ப்ளூடூத்தை கனெக்ட் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிட்டு கிளாஸியாக இருக்கா. ஆப்பிளோட ஏர்பாட் இது வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 800 ருபீஸ். ஒயிட் கலர் என்கிட்ட இருக்குது. இது வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் இல்லை இதில், ஸோ அதனால இது 800 ருபீஸ். நாய்ஸ் கேன்சலேஷனாக இருக்கக்கூடியதும் இருக்குது உங்ககிட்ட, ஸோ அதை எடுத்து காட்ட போகிறேன். இது வந்து 800 ருபீஸ் இருக்கக்கூடிய ஏர்பாட், ஆப்பிள் ஏர்பாட். இது வந்து ஆப்பிள் ஏர்பாட் ப்ரோ. இது வந்து 1800 ருபீஸ் வருது. இதில் வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குது. எஸ், ₹1800. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஏர்பாட் டூ நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்கக்கூடிய பிளாக் கலர் எவ்வளோ எலகண்ட்டாக இருக்குது பாருங்களேன். கிளாஸியாக எலகண்ட்டாக. இதோட ப்ரைஸ் வந்து 1800. இதோட ப்ரைஸ் வந்து 1800. இதில் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குது எக்ஸ்ட்ரா, ஸோ அந்த ஒரு ஃபியூச்சர்ஸ் இருக்குங்காட்டி இதோட ப்ரைஸ் வந்து 1800 ஒன்லி. ஸோ என்கிட்ட மூணு வேரியண்டில் வந்து ஆப்பிள் ஏர்பாட்ஸ் இருக்கு. எஸ், இப்போ வந்து எங்கே இருக்குன்னு சொன்னால் நெக்ஸஸ் கம்யூனிகேஷன் இருக்கேன். அவங்களோட ஓனர் நிதேஷ் அண்ணா கூட இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார். ஓகே, எப்படி பிஸ்னஸ்ல எப்படி போயிட்டு இருக்கு? எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கு. ஓகே, ரெகுலராக வர கஸ்டமர்ஸ் கிட்ட நீங்கள் என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸை வந்து விற்கிறீங்க, எப்படிலாம் நீங்கள் விற்கிறீங்க, ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் கொடுக்குறீங்கன்னு என்கிட்ட சொன்னீங்க. உங்களோட மெயின் மோட்டிவ் என்ன, ப்ராடக்ட் வந்து எல்லாத்துக்கிட்டே போய் சேர்க்குறதுல என்ன மோட்டிவாக நீங்கள் வித்துட்ருக்கீங்க? மெயினாக பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா நார்மல் ஃபோன்லேருந்து ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து ரொம்ப ஸ்பீடாக வந்து எல்லாத்துலேயுமே ஒரு சேஞ்சஸ் வந்துது. ஸோ இப்போ வந்து நார்மல் வாட்ச்லேருந்து ஸ்மார்ட் வாட்ச்லேருந்து ஜம்ப் ஆகிறாங்க. ஸோ அந்த ஒரு மோட்டிவ் தான் எனக்கு வந்து, எல்லாருமே வந்து 60,000, 50,000, 20,000 கொடுத்து வாட்ச் வாங்க முடியாது. ஸோ எல்லாருமே ஒரு ஆசை இருக்கும் ஸ்மார்ட் வாட்ச் யூஸ் பண்ணணும். ஸோ அந்த நம்ம கம்மி பட்ஜெட்டில் நல்லா குவாலிட்டி, பெஸ்ட் குவாலிட்டி வித் காலிங் ஆப்ஷன், நோட்டிஃபிகேஷன், ஃபிட்னஸ் எல்லாமே வர மாதிரி அந்த எல்லா ஆப்ஷனோட வந்து நாங்கள் ஸ்மார்ட் வாட்ச் வந்து வித் இட் லோ ப்ரைஸு ப்ளஸ் ஹோல்சேலிங் ப்ளஸ் ரீட்டெயிலிங் ப்ளஸ் ஆன்லைன் மூணுமே நாங்கள் பண்ணிடுவோம். ஓகே, என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்குது நம்ம கடையில் இருக்க ரெகுலர் ஆஃபர்ஸ் பார்த்தீங்கன்னா, எங்களோட ப்ரைஸே ஒரு ஆஃபர்ஸ் தான். எங்களோட ப்ரைஸிங்கே வந்து நீங்கள் வேறு மற்ற யூடியூபர் வீடியோவோட மற்ற ஃப்ளிப்கார்ட் அமேசானில் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கனாலே நம்மளோட ப்ரைஸிங்கே வேறு டிஃப்ரெண்ட்டே ப்ரைஸிங். ஏன்னா எங்களோட மெயின் மோட்டிவே பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் தான், அதுக்கடுத்து தான் ரீட்டெயிலு, அதுக்கடுத்து தான் ஆன்லைன் எவ்ரி திங். ஓகே, ஸோ இப்போ வந்து டைரெக்டாக சென்னையிலேயே நிறைய பேர் வந்து ஹை மார்ஜினில் விற்கிறாங்க, நிறைய பேர் ஆன்லைனில் ஏமாத்துற வேலைலாம் நிறைய நடக்குது. ஏன்னா பிகாஸ் ப்ராடக்ட் ஷோ பண்ணுறது ஏதோ ஒன்று, ஏதோ ஒன்று அந்த மாதிரி ஃப்ராட்ஸ்லாம் நிறைய நடக்குது. ஓகே, ஸோ அதெல்லாம் ஆகக்கூடாது, அந்த மாதிரிலாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணலான்னு சொல்லி நம்ம டைரெக்டாக கஸ்டமர் டைரெக்டாக கவுண்டர்லேயே வந்து செக் பண்ணி எடுத்துன்னு போனோம்னா பெஸ்ட்டு. ஓகே, ஸோ அந்த நம்ம கடையில் எவ்வளோ ஸ்டார்டிங் ப்ரைஸ்லேருந்து எண்டிங் ப்ரைஸ்க்குள்ளே இருக்க ப்ராடக்ட்ஸ்? எங்ககிட்ட பார்த்தீங்கன்னா 50 ரூபாய் இயர்ஃபோன்ஸ்லேருந்து 5,000 ருபீஸ் வாட்சஸ் வரைக்கும். ஓகே, ஸோ நம்ம பிளாக்ஷிப் கோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஏதாவது ஆஃபர்ஸ் இருக்கா? எங்களோட அதான் நான் சொன்ன மாதிரி எங்களோட ப்ரைஸிங்கு, எங்களோட சப்போர்ட், எங்களோட சர்வீஸ். நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு இந்த ஹோல்சேல் ப்ரைஸிங்கே, இப்போ ஒரு ஒரு பீஸ் வந்து யாருமே கொடுக்க மாட்டாங்க அவ்வளோ. கஸ்டமர் வெயிட் பண்ணி வாங்கிட்டு போகிறாங்கன்னா, ஏன் வாங்கிட்டு போகிறாங்கன்னா நம்மளோட ப்ரைஸிங் அந்த மாதிரி ப்ளஸ் குவாலிட்டி அந்த மாதிரி. இப்போ நாங்கள் கொடுக்குற வாட்சே வந்து, நான் இப்போ எக்ஸாம்பிள் ஒரு வாட்ச் 1000 ருபீஸ் கொடுக்குன்னு வச்சுக்கேன், அதே ப்ராடக்ட் வந்து 2000ல செல் பண்ணின்னு இருக்காங்க ஆல்ரெடி மார்க்கெட்டில். ஓகே, ஸோ அது இல்லாமல் நம்ம கிட்ட டைரெக்டாக வந்து வாங்கினா அவங்களுக்கு அதே ஒரு பெரிய பெனிஃபிட் தான். ஓகே, ஷாப் எந்த இடத்துல ரொக்கேட் ஆயிருக்குன்னு ஒரு எக்ஸ்பிளைன். எங்களோட ஷாப் பார்த்தீங்கன்னா ரிச்சி ஸ்ட்ரீட் வந்துட்டிங்கனாலே மொஹமத் ஹுசைன் ஸ்ட்ரீட் தெரு பேர், அந்த ஸ்ட்ரீட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா மொஹமத் ஹுசைன் ஸ்ட்ரீட். அதில் நியூ ஜே காம்ப்ளெக்ஸ்னு ஒரு காம்ப்ளெக்ஸ், அந்த காம்ப்ளெக்ஸில் 3rd floor தான் நம்ம கடை. ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக டெலிவரி பண்ணுறோம். ஆல் ஓவர் இந்தியா, இந்தியா ஆல் ஓவர் இந்தியா, நாட் ஓன்லி தமிழ்நாடு, ஆல் ஓவர் இந்தியா, இன் எனி ஸ்டேட், எவ்ரி வில்லேஜஸ், சிட்டி, எது இருந்தாலும் சரி, எனி பின்கோட். ஓகே, வி வில் டெலிவர் இன் சிஓடி ப்ளஸ் ப்ரீபேமெண்ட். ஓகே, ஸோ இதே மாதிரி பண்ணிட்டுருங்க, மக்களுக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள் எடுத்துகிட்டு போய் சேர்த்துங்க. ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.